ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்திய பிசினஸ் நியூஸ்ல வந்து முதல் டெஸ்ட் போட்டி நாளைக்கு கான்பூர்ல நடக்க போகுது. ஸோ இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம நியூசிலாந்து அணியுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். நியூசிலாந்து அணியில பல அதிரடி மாற்றங்களோட இந்த டெஸ்ட் போட்டியை எதிர்கொள்ள போகிறாங்க. நியூசிலாந்து அணியில ஓப்பனிங் பேட்ஸ்மனா டாம் லதன் மற்றும் பில் யங் ரெண்டு பேரும் இறங்க போறாங்க. டாம் லதன் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகச்சிறந்த ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்காரு. பில் யங் ஒரு அறிமுகம் வாய்ந்த வீரர் அப்படிங்கிறதுனால இவருடைய பேட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மூன்றாயிரம் ரன் ஆர்டரில் அதனுடைய கேப்டன் கே எம் வில்லியம்சன் T20 தொடர்லலாம் விளாடாம டெஸ்ட்டுக்காக தயாராகி வேற லெவல் ஃபார்மில் கம்பாக்காக்க போகிறாரு. அடுத்ததான் அதனுடைய அனுபவம் வாய்ந்த வீரர் ராஸ் டெய்லர், இவரும் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக இளம் வீரர் ஹெரிங் நிக்கோலஸ், ஸோ இவர் வந்து ஒரு டீசெண்டான ஃபார்மில் டெஸ்ட்டில் இருக்கார். அடுத்ததாக டிம், இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக நியூசிலாந்து அணியில் இருக்கார். அடுத்ததாக ஆல்ரவுண்டர் மிச்சில் ஷாட்னர், இவர் டெஸ்ட்டில் மிகச்சிறந்த பந்து வச்சு மிகச்சிறந்த பேட்டிங் ஆடக்கூடியவர், அதுவும் இந்தியாவுக்கு எதிராக பல ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்காரு. அடுத்த ஸ்பின் போலராக அர்ஜா பட்டேல் இருக்கார். இவர் ஒரு மிகச்சிறந்த ஸ்பின்னராக நியூசிலாந்து அணிக்கு கடந்த சில டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டுட்டுருக்காரு. ஃபாஸ்ட் போலரில் கெயில் ஜிமிசம், இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அச்சுறுத்தல் வாய்ந்த ஒரு வீரர். டிம் சவுதி T20 சூப்பராக பந்து வீசியிருக்காரு. அடுத்ததாக நெயில் வாகனர், இவரும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய அச்சுறுத்தல் கூடிய வீரராக பார்க்கப்படுறாரு. இதுதான் நியூசிலாந்தனுடைய பிளேயிங் லெவனாக இந்த போட்டில் இருக்க போது. நியூசிலாந்து அணியை பொறுத்தளவில் ஒரு ஸ்ட்ராங்கான அணியை வச்சு விளாண்டாலும் அந்த அணியில் இந்திய போல நம்பர் ஒன் ஸ்பின்னர்கள் இல்லை. ஸோ இந்தியா பிச் அப்படின்னாலே ஸ்பின்னருக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் நியூசிலாந்து ஃபாஸ்ட் போலரை நம்பி இந்த போட்டில் விளையாட போகிறாங்க. இதனால் இந்தியாவை விட பலவீனமான அணியாக நியூசிலாந்து அணியை ஸ்பின்னிங் அட்டாக்கில் பார்க்கப்பட்டாலும் இந்தியாவை விட பேட்டிங்கில் அனுபவம் ஃபாஸ்ட் போலிங்கில் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் விளையாடுறதுனால இந்திய அணியை நியூசிலாந்து வீழ்த்தக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்ததை நம்ம இந்தியனுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக மயன் அகர்வால், கில் இவங்க ரெண்டு பேர் இறங்க போகிறாங்க. டெஸ்ட்டில் பல ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்காங்க. மகன் அகர்வாலுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டெஸ்ட்டில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை அவர் சூப்பராக பயன்படுத்திக்குவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். கில்லும் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்கார். மூன்றாம் டவுன் ஆர்டரில் புஜரா இறங்குவாங்க. புஜரா ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நான்காவது டவுன் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ், சேயஸ் ஐயர் இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் தான் இந்த மேட்ச்சில் டெபு ஆக போகிறதா சொல்லியிருந்தாங்க. தற்போது நமக்கு கிடைச்ச தகவல்படி சேயஸ் ஐயர் நாளைய போட்டியில் டெஸ்ட் டெபு ஆக போகிறாரு. அவர் தான் நான்காவது டவுனில் விளையாட போகிறதா தகவல் வெளியே இருக்குது. ஐந்தாவது டவுன் ஆர்டரில் அஜிக்கே ரஹானே, இந்த அணியுடைய கேப்டன், ஒரு மிகச்சிறந்த பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வித்திமான் சாகா ஆறாவது டவுனில் விளையாடுவாங்க. ஏழாவது டவுன் ஆர்டரில் ஆல்ரவுண்டர் ரவிசந்திரன் அஸ்வின். எட்டாவது டவுன் ஆர்டரில் ரவீந்திர ஜடேஜா. ஒன்பதாவது டவுன் ஆர்டரில் ஃபாஸ்ட் பவுலர் முகமது சமி. பத்தாவது டவுன் ஆர்டரில் உமேஷ் யாரவ். பதினொன்றாவது டவுன் ஆர்டரில் இசான் சர்மா ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவங்க தான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக நாளைய போட்டியில் விளையாட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்தியனியை பொறுத்தளவில் உள்ள ஸ்பின்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் ரெண்டு பேரும் அனுபவ வாய்ந்த வீரர்கள். டெஸ்ட்டில் இவங்க தான் வந்து நம்பர் ஒன் ஸ்பின்னர்கள்னே சொல்லணும். ஸோ இவங்க இந்திய அணிக்கு வந்து விளையாடுறதுனால இந்தியனுடைய ஸ்பின்னிங் அட்டாக் நம்பர் ஒன்னில் இருக்க போது. ஃபாஸ்ட் பவுலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முகமது சம்மி, இசான் சர்மா, உமேஷ் யாதவ் போன்ற நம்பர் ஒன் ஃபாஸ்ட் பவுலர்கள் இந்த போட்டில் விளையாடுறதுனால இந்தியுடைய பந்து வீச்சு சூப்பராக இருந்தாலும் பேட்டிங்கில் இந்திய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா மகேன் அகர்வால், வித்திமான் சாகா, அதே போல் சேயஸ் ஐயர் இவங்களாம் வந்து டெஸ்ட்டில் வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் மீண்டும் வராங்க. ஸோ இதனால் இவங்களுடைய பேட்டிங் எப்படி இருக்க போது, ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு இணையான ஒரு பேட்டிங்கை இவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் தெரியலை. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நடக்க போகிற இந்த டெஸ்ட் போட்டில் இந்தியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க வேண்டும், இந்திய அணி இந்த முதல் டெஸ்ட் போட்டில் வெற்றி பெறுவாங்களா, நியூசிலாந்து வெற்றி பெறுவாங்களா, இல்லை இந்த டெஸ்ட் போட்டி டிரா ஆகுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.